வட்டி பட்டியை விட்டாதான் நியூ இயரா என்ன பிரச்சனை. தேதி இன்னைக்கு டிசம்பர் 29. இன்னும் 2 நாள்ல இந்த வருஷம் முடிய போகுது. இந்த ஷின்சன், நியூ இயருக்கு முன்னாடி இந்த வத்திப்பட்டி எல்லாத்தையும் நீ வித்துட்டு வந்துடு, ஓகேவா? இன்னைக்கு நான் தான் போகணுமா அம்மா? இந்த ஷின்சன், குளிர போது, இத மாட்டிக்கோ. அடம் பிடிக்காத ஷின்சன், அப்புறம் உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும். கலர் பிடிக்கல. இந்த சீக்கிரம் போய் இது எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டு போ. கொடுங்க. சாரி ஷின்சன், எனக்கு உடம்பு முடியலன்னு தான் போக சொல்றோம். நீ இது எல்லாத்தையும் வித்துட்டு வந்தாதான் இந்த வருஷம் நியூ இயரை நம்ம சந்தோஷமா கொண்டாட முடியும். அத மறந்துடாத. ஒரு டீ பட்டி கூட ரிட்டர்ன் வரக்கூடாது தம்பே. நீ வட்டிப்பட்டி வாங்குங்க சார். மலிவான வட்டிப்பட்டி இது. குளிர்காலத்துல விறகுகளை எரிக்க இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதை விட இதுதான் ஃபாஸ்டா பட்டிக்கும். யார் இது எனக்கு போட்டியா? கீழே பாருங்க மேடம், வட்டிப்பட்டி முதலாளி. மலிவான விலையில இது பாரு தம்பி, எதுக்காக எனக்கு போட்டியா வந்து இங்க கத்திட்டு இருக்க? மக்களே நீங்களே சொல்லுங்க, யாரு கத்துறது? நான் இங்க வட்டிப்பட்டி வித்துட்டு இருக்கேன். நாங்க மட்டும் தொடப்ப கட்டியா விற்கிறோம? அதெல்லாம் கிடையாது. அதான் கிடையாதுன்னு தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம குழம்புறீங்க? போய் குழப்ப பாருங்க. அதுக்குன்னு நான் சொல்றதே நீயும் சொல்லுவியா? நான் சொல்றதே கவனமா கேட்டுக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ செய்ய கூடாது, புரியுதா? பக்கத்துல உள்ள போய் வியாபாரத்தை நடத்திக்க. போயிட்டேன். பக்கத்துல உள்ள போய் வியாபாரம் பண்ணுன்னு சொன்னா எதுக்கு இங்கே நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க? மேடம் போடு படி, அது வேற தெரு, இது வேற தெரு, அந்த தெரு வியாபாரம் உங்களுக்கு, இந்த தெரு வியாபாரம் எங்கு? சூப்பர் ஐடியா, சூப்பர். ஏன் வியாபாரத்தை நாசம் பண்ணலாம்னு வந்திருக்கியா? அங்க பாருங்க டிஸ்கவுண்ட் சேல். எங்க எங்க டிஸ்கவுண்ட் சேல் எங்க இருக்கு? எங்க ஏமாத்திட்டு ஓடிட்டானா? வட்டிப்பட்டி வாங்கலையோ? அட நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வட்டிப்பட்டி வியாபாரி, நீ என்ன பண்றீங்க? நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. எதுக்கு? வட்டிப்பட்டியில தேவையில்ல தம்பி. குளிர் அதிகமா இருக்குது, போட்டுக்கோ. மேடம் ஸ்கார் போசில போட்டா வட்டிப்பட்டி கொடுப்பேன் நினைச்சீங்களா? காசு கொடுத்தாதான் வட்டிப்பட்டி, இல்லன்னா கிடையாது. நீ இங்க இருந்து கிளம்பினாலே போதும்பா. வட்டிப்பட்டி வாங்குங்க, வட்டிப்பட்டி. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு கூட ஃப்ரீ கிடையாது. வட்டிப்பட்டி பட்டி தொட்டி வரைக்கும் நீ சாருங்க எங்க வட்டிப்பட்டி. ஹலோ பாஸ், ஒரே ஒரு வட்டிப்பட்டி வாங்கிக்கிறது பிளீஸ். ஒண்ணும் தேவையில்ல, கிளம்பு. நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மஃப்ளர் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அந்த இடத்துல ஒரு அக்கா எனக்கு அழகா போட்டு கொடுத்தாங்க, நல்லா இருக்கா? ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. எதுக்கு? வட்டிப்பட்டி வாங்கலையோ, வட்டிப்பட்டி வாங்கலையோ. ஒரு குச்சி கூட வாங்க மாட்டேங்கிறானுங்க. யாராவது ஒருத்தர் வந்து மொத்தமா வாங்கிட்டு போனா எப்படி இருக்கும்? வட்டிப்பட்டி வாங்கலையோ, வட்டிப்பட்டி வாங்கலையோ, பட்டிப்பட்டி வாங்கலையோ. இந்த குளிர்லயே நீ வியாபாரம் பண்றா, ரொம்ப நல்ல பையனா தான் இருக்கணும். என்ன பார்த்து பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் தம்பி. உனக்கு உதவதான் வந்திருக்கேன். உதவாவா? உனக்கு கருப்பு டிரஸ் போட்டிருக்கீங்க, பயமா இருக்கு. இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நாம தான் கதையை மாத்தி ஆகணும். சரி அதை விட, உனக்கு ரொம்ப குளிர்ச்சுன்னா என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீ வேணா வந்து அங்க ரெஸ்ட் எடுத்துக்கிய. என் வீடு ரொம்ப நல்லா சூடா இருக்கும். ரொம்ப சூடுன்னா அண்டா அடுப்புல வச்சிருக்கீங்களா? ஒருவேளை சுடு தண்ணி இல்லையா, பச்சை தண்ணி தான் இருக்கு சொல்லிட்டீங்கன்னா? அதெல்லாம் கிடையாது. எதுக்கு வம்பு? நான் உங்க வீட்டுக்கு எல்லாம் வரல. நீ தைரியமா வரலாம். சுஷினாக்கா, அந்த பையனை மட்டும் நான் பாக்காம இருந்தா உன்னை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. உண்மைதாங்க. எனக்கு உங்க மீசிய பார்த்தா பயமா இருக்கு. என்ன பாத்து எடுக்காங்கப்பா, நீ பயப்படுற? அதெல்லாம் முடியாது, உங்களை பார்த்து எனக்கு பயமா இருக்கு சொல்றேன். கையை விடுங்க. இத பாரு, நீ என்ன பார்த்து பயப்படவே வேண்டாம், தைரியமா என் கூட வரலாம். ஹலோ, இந்த சின்ன பையனை எதுக்கு மிரட்டிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் அவர் தான் சார், அவரை பிடிங்க. அந்த பையனை பிடிச்சி ரொம்ப நேரமா தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. அவரை விடாதீங்க சார்,
இல்ல நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் அந்த மாதிரி ஆளு கிடையாது. இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல, பரிதாபப்பட்டது தப்பா போச்சே. விட்டுருங்க, நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன், தயவு செஞ்சு விட்டுருங்க, சொன்னா கேளுங்க வேண்டாம். உனக்கு என்னாச்சு தம்பி? எழுந்திருப்பா. ஒன்னும் தேவையில்ல, நல்ல பசிக்குது. இந்த பையனை பார்க்க என்னவோ பரிதாபமா தான் இருக்கு. சரி கூட்டிட்டு போலாம். கூட்டு போறத பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா இப்பவே சொல்லிட்டேன் மெனுல ஏதாவது குறைஞ்சது. அப்புறமா நினி, ஒரு நிமிஷம் நீ இங்கே இரு. சூப் டாப்பா இல்லனாலும் ஒரு மாதிரி இருக்கு. ஆமா மேடம், டின்னருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த நியூ இயர் இவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுவோம் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க தொல்லை தாங்க முடியலையே. இப்படியா அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா நியூ இயர் கொண்டாடினாங்க. என்ன செஞ்சான், கதை நல்லா இருந்ததா? கதை சொல்லுங்கன்னு தொல்லை பண்ணா அதுக்குள்ள தூங்கிட்டா?